கண்ணை இமை காப்பது போல நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்திற்குள் நம்மை பிரவேசிக்க செய்த நம் தேவாதி தேவனுக்கு நாம் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருப்போமாக. இந்த மாதம் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தமான வசனத்தை நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 37:34 வசனத்தை நான் வாசிக்கிற போது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து உன் வழியை அவரிடத்தில் ஒப்புவி, அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம், நான் உன்னை உயர்த்துவேன் என்று. தேவன் நம்மை உயர்த்த நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலாவது கர்த்தருக்கு நாம் காத்திருக்க வேண்டும். இரண்டாவது அவருடைய வழியில், அதாவது அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். மூன்றாவதாக வேத வசனம் நமக்கு சொல்கிறது, அவருடைய கரத்தில் அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி. என கண்பான தேவச்சனமே, இந்த மூன்று காரியத்தையும் நாம் செய்கிற போது இந்த மாதம் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த உயர்வு என்று நாம் சொல்லும்போது மனிதர்களுக்கு மனிதர்கள் வித்தியாசப்படுகிறதை, அவர்களுடைய எதிர்பார்ப்பு வேறுபடுகிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு சிலர் தன்னுடைய வேலை ஸ்தலத்திலே நான் உயர்த்தப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஒரு சிலர் நான் இந்த சமுதாயத்திலே உயர்த்தப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். இன்னும் ஒரு சிலரை பார்க்கிற போது, என்னுடைய குடும்பத்திலே நான் உயர்த்தப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, ஒரு சிலர் கர்த்தர் என்னை ஊழிய பாதையில் என்னை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்புகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த மாதம் நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொன்ன என் ஆண்டவர் உங்களை அவர் உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். அப்படி என்று சொன்னால், தேவன் உயர்த்துகிற மனிதர்கள் யார் என்கிறதான, அல்லது எப்படிப்பட்ட மனிதர்களை தேவன் உயர்த்தப் போகிறார் என்கிறதான மூன்று காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முதலாவதாக யோபு 5:10 வசனத்தை நான் வாசிக்கிற போது, தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை அவர் உயர்த்துகிறார் என்று நான் வாசிக்கிறோம். பக்தனாகிய யோபுனுடைய வாழ்க்கையிலே நேரிட்டதான, அவனுடைய வேதனையான காரியங்களை கேள்விப்பட்டதான அவனுடைய நண்பர்கள் யோபுவுக்கு ஆறுதல் படுத்தும்படியாக, யோபுவை தேற்றும்படியாக, யோபுவை தைரியப்படுத்தும்படியாக யோபுவினிடத்தில் வருகிறார்கள். ஆனால் வந்ததான நண்பர்கள் ஒரு வார்த்தை கூட பேசாதபடி 7 நாட்கள் மௌனமாயிருந்தார்கள் என்று சொல்லி நான் வேதத்திலே பார்க்க முடியும். காரணம் என்ன என்று சொன்னால், யோபுவினுடைய வாழ்க்கையிலே நடைபெற்றதான காரியமானது, அவனுடைய துக்கமானது மகா கொடியது என்று யோபுவினுடைய நண்பர்கள் பார்த்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யோபு கூட சொல்லுகிற போது, என்னுடைய துக்கம் கொடியது என்று சொன்னதான நண்பர்களைப் போல என்னுடைய துக்கத்தை சொல்ல வார்த்தைகள் இல்லை என்று யோபு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஏன் யோபுவினுடைய வாழ்க்கையிலே துக்கம் வந்தது என்று சொன்னால், ஒரே நாளிலே அவனுக்கு இருந்ததான அனைத்து செல்வங்களையும் அவன் இழந்து போனான். அவனுக்குள் இருந்ததான அனைத்து மிருக ஜீவன்களையும் ஒரே நாளிலே அவன் இழந்தான். அதைவிட தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் ஒரே நாளிலே யோபு இழந்து போனதை நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, சில நாட்களிலே யோபுவினுடைய சரீரத்தின் ஆரோக்கியத்தையும் அவன் இழந்தவனாய் தவித்து கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் எனக்கு ஆறுதலாய் என்னுடைய மனைவி இருப்பார்கள் என்று சொல்லி யோசித்ததான யோபுவினுடைய வாழ்க்கையிலே நடந்தது என்ன என்று சொன்னால், யோபுவின் மனைவி யோபுவை பார்த்து, நீ தேவனை தூசித்து ஜீவனை விடு என்று சொல்லி யோபுவின் மனைவி சொல்லுகிறதை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான மகா கொடிய துக்கத்தில் இருந்ததான யோபுவினுடைய வாழ்க்கையிலே நடந்தது என்ன என்று சொன்னால், நாம் இங்கே பார்க்கிற போது கர்த்தர் அவனுடைய முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமையை
உயர்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில கூட யோபுவை போல எதையோ ஒன்றை இழந்து நீங்க துக்கத்தோடு கூட காணப்படலாம். இந்த மாதத்துல துக்கத்தோடு இருக்கிற உங்களை என் ஆண்டவர் உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். முதலாவதாக துக்கத்தோடு காணப்படுகிற உங்களை என் ஆண்டவர் உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். இரண்டாவதாக சங்கீதம் 89:19 வசனத்தையும் 20 வசனத்தையும் நான் வாசிக்கிற போது, நான் தெரிந்து கொண்டவனை உயர்த்துவேன் என்றும் என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன் என்றும் அங்கே நாம் வாசிக்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த இடத்திலே நாம் உண்மையாகவே சந்தோஷப்பட வேண்டும். காரணம் என்ன என்று சொன்னால், தெரிந்து கொள்ளும் உரிமையை தேவன் தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கிறபடினாலே. வேதத்திலே நாம் வாசிக்கிற போது இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக சவுலை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். ஆனால் காலங்கள் செல்கிறது, சவுலை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினதற்காக அவர் மனஸ்தாபப்படுகிறார், அவனை புறக்கணித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதன் பின்பு கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசனிடத்திலே சொல்லி, நீ ஈசாயின் வீட்டுக்கு சென்று அவர்களில் ஒருவனை என்னுடைய ராஜாவாக, எனக்கு ராஜாவாக நீ அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அனுப்புகிற போது சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயின் வீட்டுக்கு கடந்து செல்கிறான். இப்பொழுது ஈசாயின் முதல் மகன் இப்பொழுது அவருக்கு முன்பதாக வந்து நிற்கிறான். உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி எழுந்தே இவனை அபிஷேகம் பண்ணலாம் என்று எழும்புகிற போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது, நீ அவனுடைய முகத்தையும் அவனுடைய தோற்றத்தையும் பார்க்கிறாய், நான் இவனை புறக்கணித்தேன் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவச்சனமே, அதன் பின்பு கர்த்தர் அங்கு தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நடந்தது என்ன என்று சொன்னால், இப்பொழுது தாவீது ராஜாவாய் மாறுகிறான். தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதிற்கு வீடு கட்டுவதற்கு வேண்டியதான பொருட்களையும் ஆட்களையும் தன்னுடைய தேசத்திலிருந்து தாவீதுக்கு அனுப்பினான் என்று நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு கர்த்தர் தாவீதை உயர்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவச்சனமே, இரண்டாவதாக கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை தெரிந்திருக்கிறார், உங்களை என் ஆண்டவர் உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். மூன்றாவதாக வேதத்திலே நாம் வாசிக்கிற போது 1 சாமுவேல் 2:8 நாம் வாசிக்கிற போது, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று சொல்லி அன்னால் சொல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. வேதத்திலே நாம் வாசிக்கிற போது யெப்தா என்கிறதான மனிதனை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. யெப்தா ஒரு பயங்கர பராக்கிரமசாலியா இருக்கிறான். அவன் ஒரு பரஸ்திரிக்கு பிறந்த மகனாய் இருந்தபடியினாலே அவனுடைய யெப்தாவின் தகப்பனாகிய கீலேயாத்தின் பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களாய் மாறின போது யெப்தாவை புறக்கணிக்கிறார்கள். உனக்கு என் வீட்டிலே உரிமை இல்லை, உனக்கு என் வீட்டிலே உனக்கு சுதந்திரம் இல்லை, இப்பொழுதே எங்களுடைய வீட்டை விட்டு நீ வெளியே போ என்று சொல்லி அவனை விரட்டுகிறார்கள். காலங்களையும் சமயங்களையும் ஏன் சூழ்நிலைகளையும் மாற்றுகிற நம் தேவனாகிய கர்த்தர் யெப்தாவுடைய வாழ்க்கையை சூழ்நிலைகளை மாற்றினார். யார் யெப்தாவுக்கு உரிமை இல்லை என்றார்களோ, யார் யெப்தாவுக்கு என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார்களோ, யார் யெப்தாவை பார்த்து என்னுடைய வீட்டை விட்டு நீ வெளியே போ என்று சொன்னார்களோ, அவர்கள் எல்லாம் தேடி வந்து யெப்தாவை தனக்கு தலைவனாக உயர்த்தினார்கள் என்று சொல்லி நியாயாதிபதிகள் 11:8 நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவச்சனமே, மூன்றாவதாக அற்பமாய் நடத்தப்படுகிறவர்களின் நடுவிலே தேவன் இந்த மாதம் உங்களை அவர் உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய குடும்பம் உங்களை அற்பமாய் நினைத்து கொண்டு இருக்கலாம், இந்த சமுதாயம் உங்களை அற்பமாய் நினைத்து கொண்டு இருக்கலாம், நீங்கள் செய்கிற வேலை ஸ்தலத்தில் உங்களை அற்பமாய் நீங்கள் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம். கவலைப்பட வேண்டாம், இந்த மாதத்திலே அற்பமாய் நடத்தப்படுகிற அற்பமாய் எண்ணப்படுகிற உங்களை என் ஆண்டவர் உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். அப்படி என்று சொன்னால், இந்த மூன்று விதமான உயர்வை நாம் பெற்றுக்கொள்ள, அல்லது தேவன் நம்மை உயர்த்துகிற உயர்வை நாம் பெற்றுக்கொள்ள, நாம் தேவனுக்கு முன்பதாக காத்திருக்க வேண்டும். நாம் தேவனுடைய வழிகளிலே நாம் நடக்க வேண்டும். தேவனுடைய பலத்த கரத்திலே நாம் அடங்கி இருக்கும்போது நிச்சயமாகவே இந்த மாதம் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார்.
ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த மாதம் நீங்கள் கொடுத்த உம்முடைய வாக்குத்தத்தமான வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த வசனத்தை கேட்கிற அனைவரையும் கர்த்தர் உயர்த்துவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்பட எங்கள் ஆண்டவர் உதவி செய்யும். தேவ கிருபை, தேவ பலன், தேவனுடைய பாதுகாப்பு உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் கிருபைக்குள்ளே மூடி மறைத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.